ஒரு காக்கு தெய்வத்தை அந்த முனி எவ்வளவு பெரிய எண்ணெய் தெய்வமா பண்ணிக்கிற வச்சு தப்பு தானே நடந்து போச்சா மன்னிப்பு கொடுத்துருவான். சரி ரைட்டு, வேற என்ன பண்ண? அவ்வளவுதானா? சரி, இந்த புள்ள மேல வந்து எவ்வளவு நாளாச்சுப்பா செல்வராஜு? ஒன்று வருஷம். அந்த புள்ள மேல என்ன தந்துடும் பண்ண? கைகால் வலி. கைகால் வலி வேற. இடுப்பு வலி. இடுப்பு வலி வேற. சொல்லுங்க. சாம்பு வயசு என்ன இருக்கும்? காதல வாங்க மாட்டான். குடி கெடுக்கிறவன் சாமி மறைச்சு கட்டுறாரு. காதல வாங்க மாட்டான். காதல் கேட்காம அடிப்பான். பழபடி எடுத்தவன் இல்ல. அப்படி இரும்பல பாருடா, கலப்ப பாரு. மாடக்காலையை பிடிச்சாந்து பல குடும்பத்தை கெடுத்திருக்கேன். சாமிக்கு பன்னிக்கறி வச்சிருக்கேன். மூணுக்கு எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருப்பானே? பண்ணிக்கிற வச்சா எந்த சாமியும் ஓடி போயிடும். இதுதான் உனக்கு. நீ குள்ள கருப்பனா குடிகார கருப்பனா? ஒத்துக்கிட்டா சரி. சரி, குள்ள கருப்பனா தெரியல, குடிகார பேர தெரியல. தெரிஞ்சுக்கணும். பண்ணிக்கறிய வச்சா எந்த சாமியும் கட்டி போடலாம். எல்லாத்தையும் கட்ட முடியாது. வைக்கும் போதே தூக்குறாளா இருக்கு வைக்கிறவன. ஆமா ஆமா, நான் ரத்தம் வாங்கி மக்கள் எப்படி ஜாவியாங்க? எப்படியா அப்படி போட என்றாம்பரத்தில் செல்வராசி கல்யாணம் செய்ய செல்வராசி உனக்கு கொண்டாடி இருக்கா? பிள்ளைய இருக்கா? பேசவே மாட்டேங்கிறான். அரங்கப்பலா இருக்கான். கட்சியாக போய் காரியத்தை முடிக்கிறேன். ஊமை ஊரை கெடுக்க பெருச்சியால் வீட்டை கெடுக்க. ஊமையாக இருந்தே பல குடும்பத்தை கெடுக்க. ஒன்ன மாதிரி ஒன்ன மாதிரி நான் அப்படி போல. குடி மட்டும்தான் குடி ஒண்ணுங்க. பாருடா உன் மாப்பிள்ளாவே
ஏகப்பட்ட வேலை பார்க்கணும், வேலை இருக்கு. காம்பளங்கிறது இல்லையோ, அந்த பழக்கம்லாம் இல்லை. காம்பளம் ஒரு விஷயம் இருக்கு, அப்படி போட வேலை. இந்த காலத்தில் நினைச்சு வெத்தலை வரையலா, அந்த காலத்தில் வெத்தலை போட்டால் உடம்பு நல்லா இருந்துச்சு, ஆரோக்கியம் மறைஞ்சு பூச்சி படலாம் வரல. வேற ஏதாவது சொத்த பண்ணி நினைச்சோம்னா வெத்தலைக்கே ஒரு மருத்துவம் உண்டு. சளி பிடிக்காது, படி யார் அதெல்லாம் ஒதுக்கிட்டு இப்போ கரை பிடிக்கணும். வெத்தலை போட்டு 100 வருஷம் வாழ்ந்துருக்கான் தெரியுமா? வெத்தலையில் ஒரு மருத்துவம் இருக்கு, அப்படிங்கிற இல்லை. வெத்தலையில் அவ்வளோ மருத்துவம் இருக்கு. கோர்ட்டில் மருத்துவம் இருக்கா? வெத்தலையில் இருக்கு. தெரியாது. சேவை வேணுமா? கறி திங்க முடியா? ஒன்றும் சேவை இந்த பக்கம் போயிடுறான். குலகார போய் பலகுடியை எடுத்தவனே மடக்களை வச்சு. மசில் பாரு, விவரமான வேண்டாமே, காரியத்தில் கட்டிக்காரே. மசில் வாய்க்குள்ள வேணுமா? பச்சா பச்சா முக்கால் சத்தியமா, வெளியில் மும்பை கனையமனை குளிச்சுட்டு போகணும். அந்த பூ வாடை அப்படியே இருக்கும். சரி ரைட்டு, வந்துட்டு நீ வந்து இந்த பிள்ளை மேலே என்ன தந்துடும் பண்ண, அந்த வேலையை பண்ணிகிட்டே இருப்பேன். சரி, நடந்து நடந்து போச்சு. இந்த பிள்ளை போட்டு உனக்கு பிள்ளை விட்டு போனேன். எனக்கு என்ன வேணும் உனக்கு? என்ன கேட்டீங்க? பைசா ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? யார் வாங்கி கொடுப்பா பைசாரு?
லவர் வாங்கிட்டு வரணும் பாருங்க லவர் இல்ல உனக்கு எந்த லவர் வாங்கிடுங்க இந்த பைசா சாப்பிடுங்கோ லவர் வாங்கி கொடுப்பாங்க உனக்கு என்ன பொறாமையா இருக்கு மான கட்டணே அவன் நல்ல உடனே கட்டணும் சொல்லுமா ஐயா பாரு அங்க பாரு இங்க பாருத்தா நானும் செத்து போயிட்டேன் எவ்வளவு இறக்கணும் சோன்பேர்படி இது யாரு வாங்கி தருவா அப்பா இது அப்பா இதனால லவர் பரவாயில்ல அப்பாவுக்கு ஒரு ஐட்டம் லவருக்கு ஒரு ஐட்டம் அப்படித்தான் இருக்கணும் இல்லை லவ் பண்ணி பாரு பண்ண தெரியும் நம்ம தான் இந்தமாதிரி உனக்கு என்ன பண்ண போகிறேன் ஆமாம் கதை முடிஞ்ச பிறகு பண்ணியிருக்கியா வாய்ப்புள்ள அப்பாடி வேறு என்னமா வேணா பிள்ளைட்டு போயிடுறியா வயசு கொடுத்த என்னோட தீயா வச்சிருக்க உடனே அவட்ட முக்காலும் சத்தியமா சமீர் தாத்தம் சத்தியமா பாலி கற்பம் சத்தியமா கூப்பிட தெய்வம் சத்தியமா இந்த பிள்ளைட்டு போயிடுறேன் திரும்ப வரமாட்டேன் சத்தியமா போயிடுறேன் அப்படி நல்லா வெயிட் ஆகணும் நடத்தாடுவா அப்படியே 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 உடனே அப்படியே இறங்கி அப்படியே வாப்பிட உடனே ஹாய் ஆனா பெண்ணா ஆன பேருப்பா கார்த்தி எப்படி சத்த கார்த்தி மருந்து சத்த எந்த ஊர் உனக்கு என்ன தூண்டுவியா வேற என்ன பண்ணுவேன் முதுகுவலி வேற கண்டக்கால் வலி வேற இதெல்லாம் உங்க வேலை தானா சரி இந்த பிள்ளைட்டு போன உனக்கு என்ன வேணும் சந்தனம் பிடிக்குமா சந்தனம் வச்சுக்கிறியா சந்தனம் அது கொண்டு வா நல்லா பூஜை வந்தனும் தண்ணியில் ஊத்துனா தான் என்ன குறைஞ்சா வேறுவிய சந்திரன் போட போகிற நம்மாடு போலீஸ் ஆகும்ல வரத்து சந்திரன் போலீஸ் ஆமே ஆகி போடுறோம் நல்லா பூஜை பூஜை அப்படி போட வரவில்ல கடையில் வாங்கினா இந்த மாதிரி சந்தம் கிடச்சிருக்காரு ஆமாம் என்னப்பா வேணா அவ்வளோதானா சந்தோஷமா இருக்கா சந்தனம் எப்போ போலாம் நீ பூசுவேன் இல்லை மாலை போடுவியா எந்த கோயிலுக்கு மாலை போடுவேன் பழனி மாலை எத்தனை வருஷம் மாலை போட்டிருக்கேன் ஒரு வருஷம் தான் போட்டிருக்கியா சரி என்ன வேண்டதில்ல சார் முருகன்ட்ட ஏன் வேண்டதில்ல அவர் நிறைவேற்றலை நீ படிக்கலை அவர் என்ன பண்ணுவார் சரி ரெண்டு என்ன வேணும் போதுமா சத்தியம் மட்டும் போறியா கமகமானது சந்தோஷம் ஆ முக்காலு சத்தியம்மா சமையல தாத்தம்மா சத்தியம்மா பாட்டு கருப்பம்மா சத்தியம்மா இங்கே கூப்பிட்ற தேவம் சத்தியம்மா இந்த பிள்ளையோட்டு போயிடுறேன் சத்தியமா போயிடுறேன் அப்படி சொல்லு தெரியும் அடுத்தாள் வா ஆடி அப்படி ஆடிவா அப்படி ஆடிவா அப்படி பேரு சொல்ல மாட்டேன் சரி நீ சொல்லாத பேர் சொல்லாதவன் என்ன கேட்டால் அவன் குட்டி சொல்லாதான்றவன் அதனால பேர் சொல்ல வேண்டாம் உனக்கு என்ன வேணும் பிள்ளையோட்டு போகிறதுக்கு என்னடா வேணா கோழிக்கறி வீட்டு தள்ளி உட்காரு விடுவாங்க தாண்ட உள்ள நாய் கிடைக்கல மனத்தான் சாப்பிட்றா பாரு உன் மகாலடா எல்லாம் ரசிச்சு சாப்பிடும் வேற என்ன வேணும்மா சிஸ்டர் ஏடா மாப்பிள்ளை சிஸ்டர் பண்ணுவானா பொம்மை எடுத்துக்கலாம் பத்தி அவ்வளோ பத்திரம் வைக்கிறாம்மா திருப்பி வச்சுக்கடா அதை கூட சொல்லி தரணும் மேடம் ரொம்ப
திரும்பி ஒரு மரியாதை கொடுக்குறா அம்மா இருக்குல்ல. ஆ உனக்கு மரியாதை நினச்சிய உடா குடிக்கல பேர கண்ணில் பகோடு. ஆ வந்துருச்சு கண்ணில் போக உப்புலையும் கண்ணில் வருது வந்து பாடுறா முடியுன்னு அப்படி கொஞ்சம் தான் குடிப்பான் எல்லாருமே ஒட்ட ஒன்ன மணி ஒட்ட வெளியே குடிக்க போனோம். வேற என்ன வேணும் சரக்கு சரக்கு உண்டாப்பா அப்படி மெதுவாக போவோம் சிப்பு சிப்பாக போவோம். போயிடுறேன் திரும்ப நாங்க வர மாட்டோம் சத்தியமா போயிடுறேன் அடுத்து வேற யாருக்கான பாத்துருமா இடம் இருக்கீங்க அழிவா வாபடி அவ்வளவுதான் பக்கீல உள்ள பிடிக்கணும் சீட் அடிப்பாங்க எல்லாரும் போயிடணும் புது பேரு உடம்பு நல்லா இருக்கா குளிச்சு குடிக்க வச்சிருக்கோம் கையோட.